Hello friends, welcome to Village to Villa. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பார்த்தோம்னா எங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய காய்கள் செடிகள் அதுல என்னென்ன காய் காய்ச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போதான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறந்துடாம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் click பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எங்க செடிகள்ல இருக்கக்கூடிய காய் பூ எல்லாமே கொஞ்சம் கூட உரம் சேர்க்காம தான் வந்துட்டு எங்களுக்கு காய்ச்சிட்ருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் கத்திரிக்காய் செடி, இங்கே பாருங்கள் இதில் நல்லா வந்து நிறையவே வந்து பூ விட்டுருக்கு. எங்களுக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து இது நாங்கள் இந்த தோட்டத்துலேருந்து எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தோன்னு சொன்னால் கத்திரிக்காய் செடி, நாங்கள் வந்து செடியாக தான் வாங்கி வச்சோம். ரொம்ப விலையெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ்க்கு வந்து சந்தையில் கேட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து கத்திரிக்காய் செடி வந்து ஒரு 10-20 செடி வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம நட்டு வச்சு நார்மலாக நம்ம தண்ணீர் விட்டுட்டு வந்தாலே இந்த மாதிரி காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ரெகுலராக நம்ம வந்து கத்திரிக்காய் செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதற்காக எந்த ஒரு பூச்சி மருந்தோ எந்த ஒரு உரமோ வந்து நாங்கள் சேர்க்கவே இல்லை. நம்ம நார்மலாக விடக்கூடிய தண்ணியிலே வந்து நமக்கு இந்த மாதிரி சூப்பரான காய்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து காய்ச்சிடும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் மணத்தக்காளி கீரை, இதுவும் இதுலேயும் வந்து குட்டி குட்டி காய்கள் இலைகள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தோன்னா வாழை செடி தான், இப்போ தான் வந்து இது வளர்ந்து வந்துட்டுருக்கு. எல்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பக்கத்தில் குட்டியாக வந்து துளசி செடி வச்சுருக்கோம். ஒரு துளசி செடி வச்சாலே அதனுடைய விதைகள் பரவி பரவி நமக்கு நிறையாவே துளசி செடிகள் வந்துடும். இது பக்கத்தில் பார்த்தோன்னு சொன்னால் தக்காளி செடி இருக்குது. இந்த தக்காளி செடி வந்து நாங்கள் நார்மலாக தக்காளி வந்து விதை போட்டு முளைச்சது தான், இல்லை பாருங்கள் நிறையா தக்காளி வந்து நாங்கள் பறிச்சிட்டோம். ஒரு ஆறு அடி தக்காளி கிட்ட வந்து பறிச்சாச்சு. நமக்கு சமையலுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம தோட்டத்திலிருந்து, நம்ம எந்த ஒரு உரமுமே வைக்காம தான் வந்து தக்காளி காய்ச்சிச்சு. இது பார்த்தோன்னு சொன்னால் மல்லிகை செடி பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் அப்படின்றனால பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்ம ஈவினிங்கே வந்து மல்லிகைப்பூ பறிச்சாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே அப்படின்றனால சின்ன சின்ன பூவாக தான் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தோன்னு சொன்னால் கற்றாழை வந்து வச்சுருக்கோம். கற்றாழையும் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக வந்து நமக்கு முளைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் நம்ம வச்சுருக்கு. அது கத்திரிக்காய் செடி, இது வந்து இன்னும் வந்து ஒரு இரு வாரங்களில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்தோன்னு சொன்னால் சுண்டைக்காய் செடி. இப்போ பாருங்கள் சுண்டைக்காய் எவ்வளோ சுண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து நமக்கு காய்ச்சிருக்கு அப்படின்னு. இதெல்லாமே வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறனால செடியிலேருந்து நமக்கு கிடைக்கிறனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கும். எந்த ஒரு பூச்சி மருந்தும் எந்த ஒரு உரமும் சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நமக்கு ரெடியாகி கிடைக்கும். எல்லா காய்கறியுமே நம்ம என்ன தான் வந்து வெளியில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் இருக்கதை செய்யும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் வாழைச்செடி, வாழை மரம் இப்போ தான் வந்து சின்னதாக வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதுவும் அதுவும் வந்து சேம் டைமில் தான் வச்சது. அது பக்கத்தில் பார்த்தோன்னு சொன்னால் மருதாணி செடி வச்சுருக்கோம். இந்த மருதாணி வந்து ரொம்பவே சூப்பராக செவக்கும். மருதாணி நல்லா செவக்க வைக்கிறது எப்படி, அதில் என்ன சேர்த்து அரைச்சா நல்லா செவக்கும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது பார்த்தோன்னு சொன்னால் செம்பருத்தி செடி, இப்போ தான் வந்து சின்னதாக இருக்குது. இது பார்த்தோன்னு சொன்னால் சீத்தா மரம் பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பரான சீத்தாப்பழங்கள் வந்து இதில் காய்ச்சிச்சு. நாங்கள் வந்து ஒரு 10 பழங்கள் கிட்ட வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு முன்னால் தான் வந்து பறித்தோம். பாருங்கள் இப்போ பறித்ததுக்கு அப்புறமே வந்து இது வந்து நல்லா நிறைய காய்கள் வந்து இருக்குது. இது வந்து ஒரு 4 நாளில் வந்து தேறிட்டோம். நம்ம வந்து பறித்து வச்சிட்டோன்னு சொன்னால் அது வந்து நமக்கு பழுத்துடும். இது பார்த்தோன்னு சொன்னால் எலுமிச்சை மரம், எலுமிச்சை பழமும் வந்து நிறையவே வந்து இந்த செடிகளில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து காய்ச்சிருக்கு எலுமிச்சை மரத்தில். இதுதான் எலுமிச்சை மரத்தோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும். நிறைய வந்து காய்கள் இருக்குது எலுமிச்சை மரத்தில். இந்த மரத்துக்கும் வந்து நாங்கள் எந்த ஒரு உரமுமே வைக்கலை, ஜஸ்ட் வந்து தண்ணீர் மட்டும்தான் வந்து விடுவோம். அதுவே வந்துட்டு நமக்கு நல்லா வந்து காய்கள் தரும். இது பார்த்தோன்னு சொன்னால் மாதுளை மரம், இந்த பாருங்கள் நிறையவே வந்து பிஞ்சு பூ எல்லாமே இருக்குது. பாருங்கள் இந்த பக்கம் வந்து ஒரு மாதுளை மரம் இருக்குது. இதில் நிறைய காய்கள் வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள் நிறையவே வந்து காய்கள் இருக்குது. இந்த மாதுளை பழங்கள் எல்லாமே வந்து ஒரு 4-5 நாளில் வந்து பழுக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னு சொன்னால் பூ கனகாமரப்பூ வந்து இருக்குது. இதுலேயும் வந்து நிறையா பூக்கள் வந்து பூக்கும். இது பார்த்தோன்னு சொன்னால் பப்பாளி மரம். அடுத்ததாக பார்க்க போகிறது பப்பாளி மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய் வந்து இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே வந்து சின்னதாக தான் இருக்குது. மேலே பூவும் வந்து நிறையா இருக்குது. இது பழுக்க எப்படி ஒரு 15-20 நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு எலுமிச்சை மரம் வந்து சின்னதாக வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் முருங்கை மரம் வந்து ஒன்று இருக்குது. அதில் நிறையா வந்து சீசன் அப்போ வந்து நிறையவே வந்து முருங்கைக்காய் வந்து காய்க்கும். அது பக்கத்தில் வாழை மரம் இருக்குது. பாருங்கள் வாழைக்காய் எவ்வளோ வாழைக்காய் வந்து காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு.
வாழை மரத்தில் வந்து நிறைய இலைகளும் காய்களும் வந்து நமக்கு காய்க்கும். நம்ம வந்து ஒரு வாழை மரம் வச்சிட்டோம்னு சொன்னாலே நமக்கு வாழையடி வாழையாக வந்துட்டு வளர்ந்துட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எத்தனை வாழை மரம் வந்து அதை தொட்டு வந்து நமக்கு உருவாயிருக்கு அப்படின்ட்டு. இது பார்த்தோன்னு சொன்னால் பெரண்டை செடி வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தோன்னு சொன்னால் தர்பூஸ் செடி வந்து வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு விதை போட்டோம், அது வந்து நல்லாவே வளர்ந்து நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு. நான் தர்பூஸ் வந்து பெருசானோன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டுருங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். பாருங்கள் இதில் நிறையவே வந்து பூக்கள் இருக்குது. இது பார்த்தோன்னு சொன்னால் மிளகாய் செடி. இந்த பக்கம் வந்துட்டு துளசி இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து நிறையா வச்சுருப்போம். குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மூலிகைலாம் வந்து வேணும் அப்படின்றனால இந்த மாதிரி துளசி, அதுக்கப்புறமா ஓமவல்லி இந்த மாதிரி செடிகள், பிரண்டை எல்லாமே வச்சுருப்போம். இது வந்து மிளகாய் செடி. மிளகாயில் செடியில் வந்து நிறையவே வந்து மிளகாய் நல்லா வந்து படுத்துருக்கு. இந்த மாதிரி நமக்கு நார்மலாக மிளகாய் விதையை வந்து தூவி விட்டாலே இந்த மிளகாய் செடி வந்து வளர்ந்துடும். நமக்கு தேவையான மிளகாய் வந்து நம்ம செடியிலேருந்தே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும். அதனால் எப்போவுமே வந்து காஞ்ச மிளகாய் விதை வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நாங்கள் தூவி விட்டு இந்த மாதிரி செடி வந்து வளர்த்துடுவோம். பாருங்கள் எவ்வளோ மிளகாய் வந்து இதில் காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்துட்டு இன்னொரு வகை வந்து ஓமவல்லி செடி வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு மருந்துக்கு நல்லது அப்படின்றனால நாங்கள் வந்து எப்போவுமே சளி இருமல் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இலைகளை வந்து கஷாயம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும். அதனால இது எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கும். இது பார்த்தோன்னு சொன்னால் பிரண்டை தான் வந்து இப்போ பூ பூத்துருக்கு பாருங்கள். இது பார்த்தோன்னு சொன்னால் மாங்காய் மரம். இதில் வந்து சீசன் இப்போ மாம்பழ சீசன் அப்படின்றனால நிறையா வந்துட்டு மாங்காயும் பழங்களும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.